ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் வந்து ஆக்னே கம்மியாகும், எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட். ஸோ மெயினாக வந்து சோப்பை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக சோப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சோப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக சாலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில், நான் வந்து 40,000 பக்கம் எல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னால, அந்த பிம்பிள்ஸ் காரணத்தினால. ஸோ அப்போ வந்து அந்த டாக்டர் வந்து சாலி பீல் பண்ணுங்கள் மேடம், சரியாக போயிடும். ஸோ சாலி பீல்னால் என்னென்னா, ஒரு சாலிசிலிக் ஆசிட், ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. 1% மட்டும் அதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் பீல் ஆயிடும். அது வந்து ஒரு 10 ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவோம், ஃபேஷியல் பண்ணுற மாதிரி. ஸோ எதுவும் மனசில் பட்டுச்சு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை பற்றி கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சாலிசிலிக் ஆசிடுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட், ப்ளஸ் கிளைகோலிக் ஆசிட், ஹைட்ரோலிக் ஆசிட், இதெல்லாம் வந்து நல்ல நல்ல ஆசிட்ஸ் ஃபார் ஸ்கின். பட் அந்த காம்பினேஷன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும், 1% 2% அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் காமிக்கிறேன், குளோபஸுடைய ஃபேஸ் வாஷ். ஸோ 110 தான் அது. நீங்கள் வந்து ஆஃபரில் வாங்கினீங்கன்னா நைக்கா, பர்பிள், அமேசான் இது மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் கிடைக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நல்லா வந்து மூஞ்சி ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக வந்து குட்டி குட்டி கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும், லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். போட்டு தேய்க்கக்கூடாது, உங்களுக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கும்போது அப்படிலாம் தேய்க்கவே ஃபஸ்ட்டு முடியாது. ஸோ மெதுவாக சாஃப்டாக நீங்கள் போட்டுட்டு ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் மூஞ்சி கழுவாதீங்க, வெதுப்பான தண்ணியில் எப்போ மூலம் குளிப்பேவீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நார்மல் வாட்டரில் குளிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குளித்ததுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து அழுத்தி அழுத்தி துடைக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக துடைக்கணும், காட்டன் டவலை வச்சு தொடங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பிம்பிள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும்போது இப்படியெல்லாம் கேர் பண்ணணும். இதுக்கப்புறமும் அந்த பிம்பிள் போனதுக்கப்புறமும் இப்படி தான் நம்ம ஃபேஸை கேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி துடைச்சதுக்கப்புறமா ஃபேஸுக்கு வந்து அந்த போர்ஸ் எல்லாம் அப்போ ஓப்பன் ஆயிடும். அப்போ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபேஸ் போர்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஒன்று, நம்ம ஐஸ் யூஸ் பண்ணலாம், ஐஸ் க்யூப்ஸ். பட் ஆனால் எல்லோரும் அந்த ஐஸ் க்யூப்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, சளி பிடிச்சிக்கும் சீக்கிரமாக. அதனால் வந்து டோனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டோனர்ஸில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் பயோட்டிக்கில் குக்கும்பர் வித் க்ரீன் டீங்கிற ஒரு டோனர் இருக்கும், க்ரீன் டீயில் வெறும் பிளெயின் குக்கும்பர், பயோ குக்கும்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனர் இருக்குது. அந்த பர்டிகுலர் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கேட்குது, போர்ஸ் நல்லா இதாகுது. அதை நீங்கள் ஒரு காட்டன் பேடை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எடுத்துனே மூக்குக்கிட்ட கொண்டு போயிடாதீங்க, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப காட் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் அந்த வாசம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல். ஸோ அதை வந்து டைரெக்டாக மூக்குக்கிட்ட எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நோஸ்கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாகாது. ஸோ காட்டன் பேட் வச்சு நல்லா ஃபேஸை வச்சு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காட்டன் பேடில் பாருங்கள் அழுக்கிருக்கும், அதுதான் அந்த டோனரோடைய இது. ஸோ என்ன தான் க்ளீனாக இருந்தாலுமே நம்ம ஃபேஸுக்கு தெரிஞ்சாலுமே டோனரை போட்டு எடுத்திங்கன்னா மறுபடியும் அழுக்கு அந்த காட்டன் பேடில் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த டோனர் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து நல்லா போர்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஒரு 2 அப்புறம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும், சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டுங்க. நல்லா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதே இல்லை, இதெல்லாம் வந்து நானாக கற்றுக்கிட்டது, சரிங்களா. ஸோ SPF 50 மேலே இருக்கிற நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது. இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும், இது வந்துட்டு நியாசினமைட் அந்த மாதிரி நிறைய ஒரு மெடிசினல் இது தான் இருக்கும். அப்ளை பண்ணுற அளவுன்னு இருக்குது, ஒரு 3 அதாவது சுற்றிலும் உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ பற்றுமோ நல்லா போட்டு அப்பக்கூடாது, 4 கழுத்துக்கு கண்டிப்பாக போடணும். ஸோ கழுத்துக்கு ஒரு 4 மூஞ்சி சுற்றி ஒரு 4 போட்டுட்டு 2 நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் போடணும், வெளியில் போகணும் அப்படின்னு எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபேஸுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த டால்கம் பவுடரை போட்டுக்கலாம். போடும்போது ஸ்பஞ்சு யூஸ் பண்ணணுங்க, எனக்கு வந்து ஸ்பஞ்சு தான் எனக்கு இப்போ கேட்குது, பவுடர் பஃபோ இல்லை காம்பாக்ட் பவுடரோ எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ சாதாரணமாக நான் யார்ட்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன், நல்ல
வாசமெல்லாம் இருக்காது, லைட்டாக மைல்டு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும். இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, யார் யாருக்கு என்னென்ன ஃபேஸ் பவுடர் சூட் ஆகுதோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி தான் வந்து இந்த ஸ்பஞ்சு ஒரு மாதத்துக்கு வரும், இல்லை 2 மாதத்துக்கு இந்த ஸ்பஞ்சு வச்சு போடுவேன். அது நல்லா ஓப்பன் ஆகுது, அந்த ஸ்பஞ்சு பீற மாதிரி இருந்ததுன்னா தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஸ்பஞ்சு வச்சுப்பேன். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் எப்போ வந்துட்டு அந்த கிளிண்டாமைசின் இரட்டை போடணும் அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷ் முடிச்சுட்டு, அதாவது குளிச்சுட்டு வந்து ஃபேஸ் வாஷ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலை இரட்டாப்பு அப்ளை பண்ணணும். அந்த இரட்டாப் லோஷன் போட்டிங்கன்னா வெயிலில் போகக்கூடாது, அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு வந்து வெயிலில் போடக்கூடாது. ஸோ போட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்கள் மார்னிங் டைமில், நைட்டில் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த சொன்ன மாதிரி லோஷன் இல்லை க்ரீம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிப்பேன். வெயிலில் போனீங்கன்னா கருத்துரும், அந்த இடத்துல வந்து பேட்ச் வந்து கருத்துரும். ஸோ டைம் கொடுங்க, ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்து போடுங்க. அவ்வளோ பிம்பிள் இருக்கும்போது மேக்கப் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டோனர் போடுறதோ இல்லை சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறதோ இல்லை மாய்ஸ்சரைசிங் போடுறதோ தவிர்க்கலாம். எவ்வளவு தூரம் நீங்கள் தவிர்க்கலாமோ தவிர்த்துட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். வெறும் அந்த லோஷனை மட்டும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடலாம். மாய்ஸ்சரைசர் வந்து SPF 15 உள்ள நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், இது ஃபேஸ் மாய்ஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், அது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகும் ஸ்கின்னு. இதெல்லாமே வந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே 7 டேஸ் போடணும், அப்போ தான் நம்ம ஸ்கின் ரியாக்ஷன் எப்படிங்கிறது தெரியும். 1 நாள் 2 நாள் கேப் விட்டதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ போட்டுட்டு நாளைக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு இருக்காதிங்க, போட்டுட்டு அடுத்த நாள் பிம்பிள் வருது அப்படின்னு இருக்காதிங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கணும், போட்டுட்டும் ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஸோ இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் எந்த ப்ராடக்ட்டையும் ட்ரை பண்ணாதீங்க, போட்டுட்டு 1 வீக்குக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் செட் ஆகும் ஸ்கின்னுக்கு. அப்புறம் 2 நாள் விட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா 2 நாள் விட சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆகி நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா, நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு விட்டுறலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த 7 டேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா செட் ஆகிறது இருந்துதான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும், ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி ஆன்லைன்லேயும் நம்ம போடலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு, இல்லாட்டி தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஸ்டோரில் ஆன்லைனில் ஏதாவது வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா அப்படி இருப்பேன். இல்லாட்டி இந்த லாக்டவுனில் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இது. மெயினாக வந்து நெகத்தை வெட்டுங்க, நெகத்தில் வெக்க அந்த அழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுது. ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் அடிக்கிறது அழகு அதெல்லாம் அப்புறங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ் கிளியர் ஆகணும். நெகத்தை வெட்டுங்க, கிளிக்காதீங்க, மூஞ்சியை போட்டு அந்த ஸ்க்ராச் பண்ணாதீங்க, பிம்பிள் இருந்தால் கில்லாதீங்க, குத்தாதீங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் நான், அதனால் பக்கத்து பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த இரட்டாப் லோஷன் போடும்போது அந்த லோஷனும் க்ரீமும் அதை நம்ம போடும்போது எரியும் பிக்கும் இதெல்லாம் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணணும். அப்படியும் மீறி அரிச்சிது அப்படின்னா பிம்பிள் இருக்கிற மேலே டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக கீறிக்கோங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது வந்து சுகமாக ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா படுக்கும்போது தலையணையை நீங்கள் தலையணை உரை பில்லோ கவரை மாற்றுங்க, அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு காட்டன் டவலை டெய்லி நீங்கள் அது மேலே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் படுங்க. டெய்லி வந்து பில்லோ கவர் மாற்ற முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க, ஸ்நாக்ஸ்லாம் அந்த ஆயில் ஐட்டமெல்லாம் சாப்பிடாதீங்க, கேரட் ஜூஸ் முடிஞ்சால் கொடுங்க, மோர் குடிங்க. மெயினாக மெடிசன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத மெடிசன்ஸ் வந்து எக்காரணத்துக்குண்டும் எடுக்காதீங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்கும் மூலக்காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் என்னங்க? மன அழுத்தம். அந்த மன அழுத்தங்கிறது வந்து பெரிய விஷயமா இருந்தால் தான் மன அழுத்தம்னு வர்றது கிடையவே கிடையாது. இந்த பிம்பிள்னாலையும் கூட நம்மளுக்கு மன அழுத்தம் வந்திருக்கும், ஐயோ நம்மளுக்கு பிம்பிள் இருக்கே. பிம்பிளுங்கிற சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இது வந்து நம்ம ஃபேஸை பார்க்குறவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், இதுதான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம மூஞ்சி பார்த்து தான் எல்லாருமே பேசுவாங்க. இப்போ நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம் பரவாயில்ல இந்த லாக்டவுனால், பட் மூஞ்சி பற்றி பேசும்போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி அதுக்கு தான் போகும். ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்தேன்னு நான் திரும்பி ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் வழி உண்டு, காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து மனசை தேத்திக்கலாம், கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன்,
ஸ்பெசிஃபிக்காக வந்து வீட்டில் இருந்து என்ன பொருட்கள் செஞ்சு நம்ம ஃபேஸ் பேக்காக போடலாம், நான் என்னெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலை அதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறதையும் நான் போடுறேன். இப்போதைக்கு இது போதுங்க. தேங்க்ஸ்.